ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மைத்திரி பாண்டிச்சேரி பொண்ணு ஸ்ரீனி பையன். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்து நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நான் வீடியோவில் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொய்யா பழத்தோட பயன்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். கொய்யா பழத்தில் பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம சுகர் பேஷண்ட்டு கூட ரெகுலராகவே எடுத்துக்கலாம். அது பொதுவாக வந்து கொய்யா பழத்தில் வந்து யார் எடுக்கக்கூடாது, எந்த மாதிரி சுச்சுவேஷன் எடுக்கக்கூடாதுன்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் வந்து கொய்யா பழம் சாப்பிடக்கூடாது, அது வந்து ஆசிட் ஃபார்மேஷனை உருவாக்கும். அதனால் நம்ம வந்து கொய்யா பழத்தை வந்து எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடக்கூடாது. இன்னொன்று வந்து ரெகுலராக அடிக்கடி வந்து, அதாவது ஒரே நாளே 4-5 தடவை சாப்பிட்றது, டெய்லிக்கும் கொய்யா பழம் சாப்பிடும்போது, டெய்லிக்கும் அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம கொய்யா பழம் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கொய்யா பழத்து மேலே விருப்பமே இல்லாமல் போயிடும். அந்த ஸ்மெல்லு வந்து அந்த மூளைக்கு வந்து நமக்கு அனுப்பும் இல்லையா, அப்போ வந்து என்ன நடக்கும்னா அது நமக்கு பிடிக்காம போயிடும். அந்த பழத்தோட டேஸ்ட், அந்த வாசனை எதுவுமே பிடிக்காம போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கண்டினியூஸாக அதை எடுத்துக்கவே மாட்டோம், கண்டினியூஸா நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். அதனால வந்து அளவோட எடுத்துக்கிறது தான் எதுவுமே நல்லது இல்லையா. டெய்லிக்கும் ஒரு பழம் எடுத்துக்கலாம், ஆனால் டெய்லிக்கும் 3 பழம் 4 பழம் அப்படின்னு பிடிச்சிருக்கிறதுனால அப்படியே அதிகமாக சாப்பிடும்போது அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வராம அந்த பழத்தையே நம்ம வெறுக்கிற சுச்சுவேஷன் வரும். அதனால அளவோட எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அதோட வந்து குழந்தைங்களுக்கு வந்து டெய்லிக்கும் ஒரு பழம் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து செம்மையான பழம் வந்து குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பற்களில் உள்ள புழு வந்து சாகும் பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து ரெகுலராக வந்து இந்த குடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த குடிபோதையில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு கொய்யா பழத்தை வந்து அடிக்கடி கொடுக்கும்பொழுது அந்த வந்து குடிபோதையில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்தவங்களுக்கு போயிடும், குடிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்து கம்மியாயிடும். அதுக்கடுத்து இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உடல் வளர்ச்சிக்கு விட்டமின் சி ரொம்ப தேவை, நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கு. அதனால நம்ம தினம் ஒரு கொய்யா பழம் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. கொய்யா பழத்துல பார்த்தீங்கன்னா ஆரஞ்சை விட 3 மடங்கு அதிகமான சத்துக்கள் அதில் இருக்கு. நார் சத்து வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா நார் சத்து நம்ம உடம்புக்கு ரெகுலராக தேவைப்படும். டே டு டே லைஃப்ல நம்ம நார் சத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கணும், சிறந்த மலமிளக்கியாக அது செயல்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்கள் வந்து கொய்யா பழத்தில் டெய்லிக்கும் நம்ம கொய்யா பழம் கிடைக்கும், எல்லா சீசன்லையும் கிடைக்குது. அதனால கொய்யா பழத்தை நம்ம ஈஸியாக வாங்கி சாப்பிட முடியும், அது அந்தளவுக்கு காஸ்ட்டும் கிடையாது. கொய்யா பழத்தில் ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கு, அதனால குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு வந்து கொய்யா பழம் ரொம்ப நல்லது. குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது, சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ தினம் ஒரு கொய்யா பழம் எடுத்துக்கிறது மூலியமா குழந்தைங்க வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க. கொய்யா பழம் வந்து சாப்பிடும்போது பித்தத்தை ரொம்ப குறைக்கும். நான் சொன்ன இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.